வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து அரியர் தேர்வு விலக்கு பற்றி வந்து இன்றைக்கி உயர்நீதிமன்றத்தில் வந்து கேஸ் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் மார்னிங் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், யூஜிசி பெஸ்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது ஏன் அப்படி போட்டிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா வந்து வழக்கு தொடர்ந்தது வேணும்னா வந்து ஆதித்தன் ராம்குமார் அவங்க மற்றும் பாலகுரு சாமியாக இருக்கலாம். பட் பதில் அளிக்க வேண்டியது வந்து யூஜிசி அண்ட் ஏஐசிடிக்கிட்ட தான் வந்து நீங்கள் பதில் சொல்லணும், அண்ட் தமிழக அரசும் பதில் சொல்லணும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருந்துச்சு. அதனால தான் அப்படி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதற்கான பதில் தான் சொல்கிறேன். சரி, அண்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து நீ கோர்ட்டில் என்ன நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா இயரிங் நினச்சான்னு பார்த்தீங்கன்னா நீ இயரிங் வந்து நடக்கலை. அண்ட் என்ன எப்போ நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து செவ்வாயில் புதன் நெக்ஸ்ட் வீக்குள்ளே நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கருத்து கணிப்பில் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்றைக்கினா பார்த்தீங்கன்னா ஏஐசிடி வந்து ஒரு அதிரடியான அறிவிப்பு தெரிவிச்சிருக்காது. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனல் செமஸ்டர் மட்டும்தான் வந்து ஆகலியர் அப்படின்னு வந்து சொல்லலை. ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் எழுதுனா மட்டும்தான் வந்து ஆகலியர், அப்படி தான் பட்டம் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஃபைனல் இயரை தவிர கரண்ட் செமஸ்டரில் மற்ற எல்லோரும் வந்து அடுத்த செமஸ்டர் வந்து மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வந்து ஃபைனல் செமஸ்டர் அரியர் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கம்பல்சரி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதனால் இப்போ வந்து ஏஐசிடி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அரியர் தேர்வு விலக்கு வந்து கண்டிப்பாக அளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்டு அவ்வாறு அழிச்சிக்கிறதுக்காக வந்து தமிழக அரசு தந்த ஜிஓ வந்து கவர்மெண்ட் ஆர்டர் வந்து என்னென்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா மிகவும் மிகப்பெரிய வந்து தவறு, அது வந்து யூஜிசி விதிகளுக்கு வந்து புறம்பானது அப்படின்னு வந்து ஏஐசிடி வந்து திட்டவட்டமாக சொல்லியிருக்கு. இவங்க வந்து பதில் மனு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து கோர்ட் வந்து என்ன டிசிஷன் எடுக்கும்னு தெரியல. இவங்க என்ன சார்பில் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆனால் வழக்கு தொடர்ந்தது வந்து பாலகுரு சுவாமியும் ஆதித்தன் அவங்க ரெண்டு பேர் தான். பட் இப்போ வந்து ஏஐசிடி வந்து பதில் மனு சொல்லிடுச்சு, இதுக்கப்புறம் வந்து தமிழக அரசும் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்க சொல்லிட்டதுக்கப்புறம் வந்து கோர்ட் வந்து டிசிஷன் இயரிங் வரும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன நடக்கும்னு தெரியல, கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் வந்து ஏஐசிடி வந்து திட்டவட்டமாக சொல்லுது அரியர் தேர்வு விலக்கு வந்து புறமானது, கவர்மெண்ட் அப்படி சொன்னது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு வந்து அதிரடியான ஒரு முடிவை சொல்லியிருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குன்னு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.